वेलकम बैक फ्रेंड्स இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா not equal to greater than equal to lesser than equal to ஓகேங்களா இந்த ஆபரேட்டர் தான் பார்க்க போறோம் நம்ம less than ஆபரேட்டரும் equal to ஆபரேட்டரும் ஆல்ரெடி பார்த்தாச்சு இப்ப not equal என்ன செக் இஃப் தி வேல்யூ ஆஃப் டு ஆபரண்ட் ஆர் ஈக்குவல் ஆர் நாட் இஃப் வேல்யூஸ் ஆர் நாட் ஈக்குவல் தென் கண்டிஷன் பிகம் ட்ரூ இப்ப ரெண்டு வேல்யூ நீங்க வெரிஃபை பண்றீங்க அப்படி வெரிஃபை பண்ணும்போது நாட் ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் कंडीशन ट्रूवा मारो ओके अभी पापा इलरे पुरोग्राम पड़े ना वो इनपुट वाइन वो इनपुट आलरे इनपुट पड़ वैल्यू इनपुट पड़ वैल्यू इज नॉट ईक्वल टू जीरो ना वो रे एंटर पड़े रे एंटर पड़े इनपुट नंबर रेड नॉट ईक्वल टू जीरो करेक्ट रे नॉट ईक्वल टू जीरो कंडीशन बिकम ट्रू ட்ரூவா மாறிடுது ட்ரூ ஆயிடும் அதனால இதுக்குள்ள வரோம் இதுக்குள்ள வந்துட்டு எல்லா புரோகிராமும் எக்ஸிக்யூட் ஆகும் இதுக்குள்ள நம்ம என்ன புரோகிராம் எழுதுறோமோ அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படியே நீங்க வந்து 0 என்டர் பண்ணீங்கனா 0 not equal to 0 வா கிடையாது இட்ஸ் equal to 0 அப்ப கண்டிஷன் இங்க ட்ரூ கிடையாதுங்க ஃபால்ஸா மாறிடுது அதனால இதுக்குள்ளே வராது எதுவுமே பிரிண்ட் ஆகாது நமக்கு ஓகேங்களா இப்ப ரன் பண்ணி பாப்போம் ரன் ஆஃப் ஜாவா அப்ளிகேஷன் என்டர் வேல்யூ என்டர் வேல்யூ நான் 0 கொடுக்கறேன் எதுமே பிரிண்ட் ஆகல ஓகேங்களா ஏன்னா நான் இஃப்க்கு அப்புறம் எதுமே நான் சொல்லல அதனால இப்போ ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் திருப்பி 100 தரேன் 100 100 வந்து நாட் ஈக்குவல் டு 0 அதனால உள்ள வந்து பிரிண்ட் பண்ணோம் பிரிண்ட் ஆச்சுங்களா இப்போ யூசர் வந்து 0 என்டர் பண்ணா நான் ஒரு மெசேஜ் தரணும்னு நினைக்கிறேன் அப்ப நீங்க எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணலாம் இது இந்த 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 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஆகல கண்டிஷன் ட்ரூ ஆகலனா எல்ஸ் பாக்ல வந்து நீங்க என்ன மெசேஜ் யூசர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துறலாம் 0 இஸ் நாட் எ வேலிட் நம்பர் 0 இஸ் நாட் எ வேலிட் அதே மாதிரி கொடுத்துறேன் 0 இஸ் நாட் எ வேலிட் கொடுத்துறேன் ஓகேவா திருப்பி ரன் பண்றேன் 0 கொடுக்கறேன் சரி கொடுக்கலாம் 0 இஸ் நாட் எ வேலிட் வந்துருச்சுங்களா இப்போ உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு ஆபரேட்டர் எப்படி வர்க் ஆகுதுன்னு दयुम ना प्रिंट பண்ணனும் அதாங்க நான் பண்ணிருக்கேன் இப்போ யூசர் என்டர் பண்ண வேல்யூ கிரேட்டர் தென் 100 ஆ இருந்ததுனா இந்த بلاக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இப்போ இன்புட் பண்ண நம்பர் வந்து 101 என்டர் பண்றேன் 101 வந்து 100 விட பெருசு தான் அதனால இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடும் ட்ரூ ஆவறதனால இந்த بلاக் குள்ள வரும் இந்த بلاக் குள்ள வந்தவனே இங்க நான் என்ன புரோகிராம் பண்ணிருக்கனோ அந்த புரோகிராம் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும் என்ன பண்ணிருக்கேன் ப்ளீஸ் என்டர் தி நம்பர் லெஸ் தென் 100 அது அப்படியே பிரிண்ட் ஆகும் இப்போ யூசர் வந்து 19 enter பண்றானே வந்துங்க அப்போ இந்த கண்டிஷன் not satisfied 90 is not a greater than 100 அதனால this condition became false அதாவது false ஆயிடும் அதுக்காக என்ன பண்ணோம் else block வந்துரும் else block குள்ள என்ன நான் program பண்ணிருக்கனோ அந்த அந்த program execute ஆகும் இங்க என்ன பண்ணிருக்கேன் entered values input number கொடுத்திருக்கேன் அப்போ entered values என்ன value 100 குள்ள கொடுத்தோமோ அந்த value இங்க print ஆகும் இப்ப 90 கொடுத்தா 90 print ஆகும் இப்ப ரன் பண்ணி பாப்போமா run of java application இப்ப நான் என்ன பண்ணப் போறேன் 105 தரேன் 105 கொடுத்தவனா 105 வந்து இன்புட் நம்பர்ல 105 இருக்கு நான் எதோ செக் பண்றேன் 100 ஓட செக் பண்றேன் அப்ப 105 greater than 100 தான் அப்ப கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு அதனால இந்த بلاக் குள்ள வரோம் இந்த بلاக் குள்ள வந்து இத அப்படியே பிரிண்ட் பண்ணோம் ப்ளீஸ் enter the number less than 100 அதான் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு இப்ப திருப்பி நான் ரன் பண்றேன் இப்ப இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணப் போறேன்னா 85 கொடுக்கறேன் 85 கொடுத்தவனா வந்து இன்புட் நம்பர்ல என்ன இருக்கும் 85 இருக்கும் 85 greater than 100 ன்னு பாக்கோம் கண்டிப்பா 85 வந்து greater than 100 கிடையாது அதனால இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு நாச்சு ஃபால்ஸ் ஆயிடுச்சு அதனால இந்த بلاக் எக்ஸிக்யூட் ஆகாது இதுக்குள்ள வராது அதனால எல்ஸ் குள்ள வந்துரும் எல்ஸ் குள்ள வந்து எல்ஸ் குள்ள என்ன புரோகிராம் இருக்கோ அத பிரிண்ட் ஆகும் இங்க என்ன கொடுத்திருக்கேன் entered values இந்த entered values பிரிண்ட் ஆச்சுங்களா அதுக்கு அப்புறம் இன்புட் பண்ண நம்பர் அது 85 அந்த 85 பிரிண்ட் ஆயிடுச்சு ஓகே இதுதான் கிரேட்டர் தென் சிம்பல் இப்ப கிரேட்டர் தென் சிம்பல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த ஆபரேட்டர் பாப்போம்
இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா greater than or equal to operator எப்படி பயன்படுத்துறதுன்றத பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த இடத்துல நான் இன்புட்டை வாங்கிட்டேன் இன்புட்டை வாங்கிட்டேன் என்ன இன்புட் பண்ணமோ அந்த வேல்யூ இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடுது இப்போ இந்த வேரியபிள்ல இருக்க வேல்யூ எப்படி செக் பண்றேனா if this number greater than or இந்த சிம்பல் வந்து greater than or equal to equal to 1 ஆ இருந்ததனா அதாவது நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 100 என்டர் பண்றேன்னு வெச்சீங்களா 100 இப்போ இன்புட் நம்பர் வேரியபிள்ல 100 இருக்கு 100ன்ற வேல்யூ 1 விட பெருசா இருந்தாலோ அல்லது ஈக்குவலா இருந்தாலோ சமமா இருந்தாலோ இதுக்குள்ள வா சொல்றோம் ஓகேங்களா இங்க இருக்க லெஃப்ட் சைடுல கொடுத்திருக்க வேரியபிள் ரைட் சைடுல இருக்க ஆபரண்ட் இது பேர் ஆபரண்ட் வாங்க இது ரெண்டுமே ஆபரண்ட் தான் ஓகேங்களா லெஃப்ட் சைடுல கொடுத்திருக்க ஆபரண்ட் ரைட் சைடை விட அதிகமாவோ இல்ல ஈக்குவலாவோ இருந்தா சமமாவோ இருந்தா இதுக்குள்ள வான்னு சொல்றோம் இதுக்குள்ள வந்தா அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணு எப்படி பிரிண்ட் பண்றேன் யூ ஹாவ் என்டர்ட் நம்பர் இஸ் என்ன இன்புட் பண்ணுமோ அதை பிரிண்ட் பண்றோம் இப்போ நான் வந்து ஜீரோ என்டர் பண்றேன் வச்சுக்கோங்க இன்புட் நம்பர்ல ஜீரோ இருக்குது ஜீரோ கிரேட்டர் தென் ஒன்னா கிடையாது ஜீரோ வந்து ஈக்குவல் டு ஒன்னா கிடையாது ரெண்டுமே கிடையாது ரெண்டுமே நாட் சாட்டிஸ்ஃபைடு அதனால இந்த பிளாக் என்ன பண்ணோம் ரிட்டர்ன் ஃபால்ஸ் அதனால இதுக்குள்ள வராது இதுக்குள்ள வந்து யூ ஷுட் நாட் என்டர் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் ஜீரோன்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப நம்ம பார்க்க போறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் போறோம் இந்த ஃபைல் நான் காட் பண்ணிக்கிறேன் இந்த கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் காட் பண்ணிக்கிறேன் அதே தான் அப்படியே மாத்தி போட போறோம் எப்படி மாத்தி போறன்றத பாருங்க இங்க போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் மாத்திக்கிறேன் 2 எடுத்துறேன் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஈக்குவல் டு ஃபைல் ஓபன் பண்ணிட்டேன் இங்க ஒண்ணுமே கிடையாது இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் ஈக்குவல் டு கொடுத்துருங்க இப்போ இன்புட் நம்பர் லெஃப்ட் ஹேண்ட் ஈக்குவல் டு 0 வா இருந்ததுனா லெஸ் தென் ஈக்குவல் டு 0 வா இருந்ததுனா நான் என்ன பண்ணனும் யூசர்ட்ட நான் ஒரு மெசேஜ் சொல்லணும் என்ன சொல்லணும் யூ ஷுட் நாட் என்டர் நெகட்டிவ் நம்பர் ஆர் ஜீரோ இப்போ இன்புட் பண்ண நம்பர் லெசர் தென் ஜீரோவாவோ லெசர் தென் ஜீரோவாவோ நெகட்டிவ் நம்பர் ஆர் இன்புட் நம்பர் ஈக்குவல் டு ஜீரோ இந்த நம்பர் இதுல இருக்க நம்பர் வந்து ஜீரோக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா ஈக்குவலா இருந்ததுனாலும் நான் வந்து இங்க ஒரு பிரிண்ட் இங்க ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணேன் என்ன மெசேஜ்னா யூ ஷுட் நாட் என்டர் நெகட்டிவ் நம்பர் ஆர் ஜீரோ அப்ப என்ன பண்ணோம் இது அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுருங்க இப்போ இன்புட் பண்ண நம்பர் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ வந்தனாவும் எல்ஸுக்குள்ள வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டென்னு என்டர் பண்றேன் டென்னு என்டர் பண்றேன் இன்புட்ல டென் இருக்கு டென்னு வந்து கண்டிப்பா ஜீரோக்கு கம்மியானது தான் கிடையாது ஜீரோக்கு ஈக்குவல் தான் கிடையாது அதனால திஸ் ஸ்டேட்மெண்ட் நாட் சாட்டிஸ்ஃபைட் திஸ் ஸ்டேட்மெண்ட் நாட் சாட்டிஸ்ஃபைட் திஸ் வில் நாட் ரிட்டர்ன் ட்ரூ ஓகேங்களா அதனால எல்ஸுக்கு வரும் எல்ஸுக்கு வந்து யூ ஹவ் என்டர் நம்பர் இஸ் என்ன நம்பர் என்டர் பண்ணீங்களோ அந்த நம்பரை இங்க பிரிண்ட் பண்ணோம் இப்ப டென்னுனா டென்னு பிரிண்ட் பண்ணோம் பாப்போமா இதை ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் இப்போ என்ன பண்ண போறேன் ஜீரோ என்டர் பண்ண போறேன் கரெக்டா ஜீரோ என்டர் பண்ணேன் இன்புட் நம்பர்ல ஜீரோ இருக்கும் ஜீரோ ஜீரோ வந்து லெஸ் தென் ஜீரோவா கிடையாது ஆனால் ஜீரோ வந்து ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஜீரோக்கு இந்த இதுல இருக்க ஜீரோக்கும் சமமான வேல்யூ அதாவது இன்புட் நம்பர் வந்து ஜீரோ தான் வச்சிருக்கு அதனால இதுவும் சமமான வேல்யூ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் உள்ள வந்து இதை பிரிண்ட் பண்ணிடுது இதுக்குள்ள வந்து இதை பிரிண்ட் பண்ணிடுது இப்போ திருப்பி ரன் பண்றேன் run of java application -1 ன்றது 0 விட ரொம்ப கம்மி 0 விட கம்மியானது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் உடனே உள்ள வருது உள்ள வந்து பிரிண்ட் பண்ணிடுது ஓகேங்களா இப்போ நான் திருப்பி ரன் பண்றேன் run of java application இப்போ நான் ஒரு 900 என்டர் பண்றேன் யூஐ என்டர் நம்பர் இஸ் 900 பிரிண்ட் ஆகுது ஏன்னா இன்புட் நம்பர் நாட் இந்த 900 வந்து நாட் லெசர் தென் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அதனால திஸ் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு இந்த கண்டிஷன் வந்து திருப்தி அடையல அதனால இதுக்குள்ள வராது எல்ஸுக்குள்ள போய் இதை பிரிண்ட் பண்ணோம் ஓகே
இவ்வளவுதாங்க இஃப் எல்ஸ் எல்சிஎஃப் அப்புறம் வந்து ரிலேஷனல் ஆபரேட்டர்லாம் ஓகேங்களா. இதே மாதிரி இந்த எக்ஸாம் தான் மாத்தி மாத்தி நான் கொடுத்துருந்தேன், இதை நீங்க திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன், அப்புறம் கண்டிப்பா புரியும். அப்படின்னு கேஸ் எங்க ப்ராப்ளம்னா டவுட்னா எனக்கு பிங் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இருக்கேன் ஓகேங்களா. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், லாஜிக்கல் ஆபரேட்டர் ஓகேங்களா. லாஜிக்கல் ஆபரேட்டர் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஏதாவது கேள்வி இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.